ஓம் சாந்தி. ஜனவரி 2 ஜனவரி 3 பரமாத்மா ஸ்ரீ பகவானோட மகாவாக்கியத்துலேருந்து சில பாயிண்ட்ஸ் பார்ப்போம். பரமாத்மா இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, குழந்தைகளே, நீங்கள் இந்த உடலில் மறந்து ஆத்மா அபிமானியாக நீங்கள் ஆனீங்கன்னா உங்களுக்குள்ள இந்த வீண் எண்ணங்களே வராதுன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்குள்ள எந்த ஒரு விஷயத்திலும் பயமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. பாபா சொல்கிறாரு, நீங்கள் ஆத்ம உணர்வோடு இருந்தீங்கன்னா, நான் மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்கும்போது நீங்கள் எல்லா கவலைகளிலிருந்தும் விடுபட்டு எப்பவும் சதா மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த ஆத்மா அபிமானியாக ஆகிறதுக்கு தீவிரமான முயற்சியும் பயிற்சியும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சே ஆகணும்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பாபா சொல்கிறாரு, ஸ்ரீ பாபாவோட குழந்தைகளை ஆகிட்டா நீங்கள் சம்பூர்ண பவித்திரமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சம்பூர்ண இனிமையானவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் இந்த மாதிரி சம்பூர்ண பவித்திரமாக சம்பூர்ண இனிமையானவராக ஆகிறது மூலமாக தான் நீங்கள் ஸ்ரீ பாபாவோட மகிமையை மற்றவங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களை பார்த்து தான் மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க பரமாத்மா இந்த உலகத்துக்கு வந்துட்டாருன்றதுக்கு நீங்கள் தான் நிமித்தமாக இருந்து மற்றவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கலியுகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் மறந்து ஒரே ஒரு ஆன்மீக பரமாத்மா சிவ தந்தையின் வழிபடி மட்டும் நடக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவரை மட்டும் அன்போடு நினைவு செய்யுங்க, நீங்கள் தமோ பிரதானத்துலேருந்து சதோ பிரதானமாக நீங்கள் ஆகிடுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. நன்றி பாபா. ஓம் சாந்தி.